ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நான் வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மூன்று வகையான பிளான்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதை தான் நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் என்னென்ன பிளான்ஸ் வந்து வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து மூஸ் ரோசஸ், இதில் வந்து வேறு ஒரு வெரைட்டி இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த கலரில் ஒயிட்டும் அப்புறம் வந்து பிங்க்கும் மிக்ஸ் ஆன ஒரு கலரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட் கலர் பிளாஸ்டிக் கலரில் ஒரு இன்டோர் பிளான்ட் இருக்குது, அது தான் நான் வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி பிளான்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சாதாரணமாக வந்து நட்டு வச்சுருக்கேன். இனி வந்து அது வளர வளர அதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அதை நான் எப்படி நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பின்னாடி வரும் வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து மணி பிளான்ட் வந்து எனக்கு கிடச்ச பீசஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி வேர் இருக்கும். அந்த பகுதியை நம்ம வந்து அடிப்பகுதியில் வச்சோன்னா சீக்கிரமாக அது வந்து தழுத்துரும். வேர் நல்லா ஊன்றி சூப்பராக அந்த தளிர்கள் வந்து புது தளிர்கள் வந்து வரும். சாதாரணமாகவே மணி பிளான்ட் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்னா அழகாக வந்து தழுத்து வரும். ஆனால் வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த கம்பில் வந்து சின்ன சின்னதாக அந்த வேர் பகுதி வந்து வந்திருக்கும். அதை நம்ம வந்து அடிப்பகுதியில் வச்சு நட்டு வச்சோம்னா சீக்கிரமாக அது வந்து தழுத்து வந்துடும். சாதாரண கம்பில் நட்டு வைக்கும் போது சில வேர் வந்து அழுகல் நோய் வரும். ஆனால் இந்த மாதிரி வேர் இருக்கிற பகுதியை நம்ம வந்து நட்டு வச்சோம்னா சூப்பராக வந்து அழகாக தழுத்து வந்துடும். இருக்கிற பிளான்ட்ஸில் இந்த மாதிரி மோஸ் ரோசஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இது இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த கணு கிடச்சா போதும் போதும், அதை நட்டு வச்சோன்னா அழகாக படர்ந்து சூப்பராக வந்துடும். இதெல்லாம் வந்து இயற்கை படைப்பில் சூப்பரான ஒரு தாவரங்கள். இதெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி தாவரங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது மணி பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த 5-11 மணி பூ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக அதுலேருந்து உடச்சி வச்சா கூட போதும், அழகாக படர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் மொட்டு வச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இப்போ வந்து மணி பிளான்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அதை வந்து சுற்றி நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன், அதை நட்டு வச்சுருக்கேன். இனி வந்து அது நல்லா தழுத்த பிறகு அது நல்லா படர்ந்து வரும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி கம்பு நடுசில் ஊனி அதில் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தனியாக வந்து அந்த செடியை வந்து நட்டு வைக்கும்போது ஒரு செடியை தான் அப்படி நடந்து வரும். ஆனால் வந்து அது சீக்கிரமாக இருந்து நல்லா புஷ்டியாக நல்ல புதர் மாதிரி படர்ந்து வர்றதுக்கு நல்லா டைம் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து எல்லாத்தையும் அதை கட் பண்ணி சுற்றி சுற்றி நட்டு வச்சுருக்கேன். நிறைய பிளான்ஸ் வரும்போது அது நம்ம வந்து நல்லா புஷ்ஷியாக சுற்றி சுற்றி அந்த கம்பு விட்டோம்னா அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மணி பிளான்ட் இன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மணி பிளான்ட் வந்து இப்போது யாருக்கெல்லாம் செடி வைக்கணும் ஆசைப்படுறதுங்களோ அவங்கள வந்து வீட்டில் கூட நம்ம வந்து மணி பிளான்ட் ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு வாட்டர் கன் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு செடியை போட்டால் போதும், அழகாக அது படர்ந்து வரும் நல்ல க்ரீனியாக. ஸோ வந்து இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி, சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து பச்சை பசலாக வீட்டை சுற்றி அவ்வளோ அழகாக இருக்கும், காற்றை வந்து சுத்திகரிக்கும். ஒரு இன்டோர் பிளான்ஸில் வந்து ஒரு சூப்பரான பிளான்ட், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து காற்று வந்து சுத்திகரிக்கும். அதில் மணி பிளான்ட் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும், மனதுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டை சுற்றி ஒரு சூப்பராக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எல்லோரும் கண்டிப்பாக அதை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் மணி பிளான்ட் அது பிளான்ட் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மணி பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பாட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, அது நான் வந்து ஒரு பிளேஸில் வந்து அது வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து இதோட பேர் வந்து எனக்கு ஒழுங்காக தெரியலை. எனக்கு வந்து ஒரு அக்கா வந்து கிட்டே வந்து நான் வந்து இந்த 11 மணிக்கு குத்து குத்தா பூக்குமே அந்த பூக்கள் வந்து செடி கேட்டிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அவங்க வந்து இந்த மாதிரி தொட்டியில் அழகாக வச்சுருந்தாங்க. அப்போ அக்கா இது என்ன பிளான்ட் கேட்கும் போது இது ஒரு வகையான இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது வந்து அவங்க வந்து அதுலேருந்து எனக்கு வந்து நொறிச்சு கொடுத்தாங்க. அதை நான் என்ன பண்ணேனா வந்து ஒரு தொட்டியில் சாதாரணமாக நட்டு வச்சேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு அதில் வந்து வேர்களும் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து அதை கட் பண்ணி சுற்றி வச்சுட்டேன்னா நல்லா புஷ்ஷியாக நல்லா அடர்த்தியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து இன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நல்லா வளர்ந்துருக்க இந்த பீசஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா சுற்றி சுற்றி வந்து வேர் வந்திருக்கு குட்டி குட்டியாக, அதை நான் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஊதா கலரில் நல்லா. அதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கில்டரிங் பண்ணுவாங்களா, ஒயிட் கலர் கில்டரிங் நல்லா ஜிக்
ஜிகுன்னு ஜிகினா பெண் வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பிளான்ட் மேலே வந்து இருக்குது. அந்த வயலட் கலர் தாள் மேலே அந்த கில்டரிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த வேலுக்கு பார்க்கும்போது அந்த தாவரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து இந்த பிளான்ட் எதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன், இதனால் நீ வச்சுக்கோ வச்சு பாரு அது சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி வச்சு சும்மா கொண்டு ஒரு பாட்டில் வந்து நட்டு வச்சேன். ஆனால் வந்து அது வளர்ந்து அப்படி சூப்பராக வந்திருக்கும்போது ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு தொட்டியை வந்து நல்லா அடர்த்தி வச்சோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே திங்க் பண்ணோன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் பாருங்கள் சூப்பராக வேர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து மணி பிளான்ட்டுக்கு நம்ம சொன்னோம்ல அந்த வேர் வந்து குட்டி குட்டி அங்கே இங்கேன்னு வரும், அந்த மாதிரி இந்த பிளான்ட்லேயும் வந்து வேர் வந்து குட்டி குட்டியாக சாதாரண வேர் மாதிரி அங்கே இங்கேன்னு இருக்குது. ஸோ அந்த பகுதியை பார்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எந்த அக்கா சொன்னாங்க தண்டை வைக்கும்போது அழகாக வந்து வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதில் குட்டி குட்டியாக வேர் வந்து இருக்குல்ல அந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த வளர்ந்துருக்க அந்த ஃபுல் பிளான்ட்டையும் நான் வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பிளான்ட்னு என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நான் வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து கொக்கோ பேர் அப்புறம் வந்து மண்புழு உரம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு தாவரங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா செழித்து வளரும். ஆனால் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து சாதாரணமாக மண் கலவை கொடுத்தாலே சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடும். அப்பப்போ நம்ம வந்து உரங்கள் வந்து கொடுத்தோம்னா இன்னும் அந்த பிளான்ட்டோட வளர்ச்சி வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வரும். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக மண் கலவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சாதாரண கிளைகள் வந்து உதிர்ந்துருக்கும்ல அதை வந்து கீழே வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே சாதாரணமாக மண் கலவையை போட்டுட்டு நான் வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீசஸ் எல்லாத்தையும் நான் வந்து அங்கே இங்கேன்னு ஊனி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வேர்பகுதி கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து செடிகளை வந்து நட்டு வச்சுருக்கேன். இப்போது சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நடாமல் அதை தொட்டி ஃபுல்லாகவே நான் வந்து கவர் ஆகுற மாதிரி நான் வந்து இப்போது பிளான்ட்ஸ் வந்து நட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது நல்லா புஷியாக சூப்பராக வந்து வளர்ந்து வரும். இதில் ஒரு வயலட் கலர்லேயும் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வளர்ந்த பிறகு அது சூப்பராக அது புஷியாக வளர்ந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து இது இந்த செடிகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நல்லா வளர்ந்த பிறகு இது வந்து சூப்பராக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ இந்த அந்த பிளாஸ்டிக்கல் வயல்கள் அந்த பூ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து நட்டு வச்சாச்சு. அதோட பேர் தெரில, அந்த பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே மோஸ்ட் ரோசஸ் நான் வந்து அது பட் ரோசஸ் சொல்லிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு சிஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து பட் ரோசஸ் இல்லை மோஸ்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 11 மணி 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒயிட் கலரும் ஆரஞ்சு கலரும் நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஒயிட் வித் பிங்க்கும் சேர்ந்து ஒரு பூ அது அது வந்து என்னோடய பக்கத்து வீட்டோட குட்டி பொண்ணு வந்து அவள் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கா அவன் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்து சொல்லிட்டு அதுவும் அவன் நட்டு வச்சுருந்தா அது அழகாக இப்போ வந்து படர்ந்து வந்துச்சு. கொஞ்சம் பீசஸ் தான் வந்து கட் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ வளர்ந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா அதில் வேரும் வந்திருக்கு அதை வந்து நான் நொடிச்சு இன்னொரு லைன் டேட்ஸ் அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து மண் அரைப்பிட்டு இது வந்து இன்னும் நல்லா படர்ந்த பிறகு நல்லா வளர்ந்த பிறகு அதை வேறு ஒரு தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இது வந்து பிளான்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்களா இந்த பிளான்ட்டு வந்து கடவுள் அந்த அவங்களோட படைப்பில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது. இதை கட் பண்ணிவிட்டு சாதாரணமாக சின்ன பீஸ் வச்சா கூட போதும், தூரம் கொண்டா கூட போதும், மழை லைட்டாக தண்ணி பட்டோம்னா அதுவாக படர்ந்து சூப்பராக வளர்ந்து வரும். அவ்வளோ பூக்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 11 மணி 10 மணிக்கு பார்க்கும்போது இது வந்து ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதையும் நம்ம வந்து நட்டு வச்சாச்சு. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள் வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா நட்டு வைங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து குட்டியாக ஒரு பாக்ஸில் மண் நிரப்பிட்டு நம்ம ஜன்னல் ஓரத்துலேயோ எங்கேயோ இடம் இல்லைனாலும் ஒரு சின்ன கிடைக்கிற ஸ்பேஸில் வச்சா கூட சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடும். ஸோ நீங்களும் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து வளருங்க. நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு ஆக்சிஜன் உள்ள காற்று வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.